இன்று சென்னையில் நடந்த கொடி படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்படத்தின் இயக்குனர் துரை செந்தில்குமார் பேசியதை நீங்க கேட்டிருந்தால் விஜய் ரசிகர்கள் அட கடவுளே ஆகியிருப்பார்கள். வீட்டிலேயே ஒரு வெள்ளி பீரோவை வைத்துக் கொண்டு பக்கத்து வீட்டு பீரோவை பார்த்து பெருமூச்சு விட்டால் அதிர்ச்சி வராதா? பின்ன கோடி படத்தில் மிக முக்கியமான ரோலில் விஜயின் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் நடித்திருக்கிறாராம். அவரை நேரில் சந்தித்து கதை சொன்னாராம் துரை செந்தில்குமார். முழு கதையும் கேட்ட எஸ்ஏசி, நான் டைரக்ட் பண்ற படத்துலதான் நான் நடிப்பது வழக்கம், வேற ஒருத்தர் டைரக்ஷன்ல நடிக்கிறது பற்றி யோசிக்கணும், கிளம்புங்க என்று சொல்லிவிட்டாராம். என்னடா இப்படி ஆயிடுச்சே என்று கவலையோடு கிளம்பிய செந்தில்குமாருக்கு காரில் வரும்போதே இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் எஸ்ஏசி. இந்த படத்துல நான் நடிக்கிறேன்ப்பா, வீட்டுல என் மனைவி கிட்ட சொன்னேன், அவங்க நாங்களாம் தனுஷ் ஃபேன்ஸ், அவருடன் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பை மறுத்துட்டீங்களே என்று வருத்தப்பட்டாங்க, அதனால்தான் நான் நடிக்கிறேன் என்றாராம். ஒரு காலத்தில் அரசியல் படம்னாலே எஸ்ஏசி சார் தான், அவரே இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கோம்னா அது மகிழ்ச்சி என்றார் துரை செந்தில்குமார். ஒருவேளை விஜய் கால்ஷீட்டுக்காக ரூட்டு போடுறாரோ,